வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். இந்த காணில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்சய திருவியை மே 14 தேதி வருது. அன்னைக்கு வந்து மீன ராசிக்கு என்ன தானம் பண்ணலாம், என்ன பொருளை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது தான். மீன ராசிக்கு ராசியாதிபதியான குருவா வர்றதால ஒரு குருவை வழிபாடு பண்ணலாம். அது சித்தர்கள் ஜீவசமாதியாக இருக்கலாம், இல்ல ஒரு குரு ஸ்தலமா இருக்கலாம், ஏதாவது ஒரு குரு வழிபாடு. திருவண்ணாமலை போயிட்டு வருது. அஞ்சு குடையர் சந்திரனா வர்றதால பிரேசிக்குடைய தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். மீனுக்கு பொறி கொடுக்கலாம். ஒன்பது குடையவர் செவ்வாயா வர்றதுனால செவ்வாயும் முருகரை வழிபாடு பண்ணலாம். குருஸ்தலத்துக்கும் சென்று வரலாம். முருகருக்கு வேல் வாங்கி சாத்திரலாம். முருகருக்கு மாலை வாங்கி சாத்தலாம். அதனால இன்னைக்கு வந்து இந்த செவ்வரளிப்பு கொடுக்கறது, முருகருக்கு மாலை தர்றது, முருகருக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி தர்றது, தேங்காய் தானந்தம் பண்றது, எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி போடுறது, புத்த ஆடையா அதாவது வஸ்திரம் சொல்றது, சிகப்பு கலர் துணியில வஸ்திரம் வாங்கி முருகருக்கு சாத்துறது, இதெல்லாம் பண்ணும்போது பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் இடம் வலுப்பெறும். அதனால அஞ்சாம் இடமும் லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் வலுப்பெறதுனால ரொம்ப மேன்மையான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அப்ப இதுக்கான பொருட்கள் எல்லாம் நீங்க அன்னைக்கு தானமா கொடுக்கும்போது அது விதை விதைக்கிற மாதிரி தான் பல மடங்கா நமக்கு திரும்ப வரும். அதனால 16 செல்வத்துல நமக்கு எது குறையுதுன்னு பார்த்து, எதெல்லாம் நமக்கு குறையுதோ, எதெல்லாம் நம்ம பாதிச்சிருக்கிறோமோ, அதெல்லாம் தானமா நம்ம பண்ணணும்னா அதெல்லாம் நமக்கு பல மடங்கா திரும்ப வரும் அப்படிங்கறதுதான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தர் கல்வி பாதிச்சிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு யாராவது கல்விக்கு தானம் பண்ணனா அது நமக்கு திரும்ப பல மடங்கா வரும். ஒரு கணவன் மனைவி பாதிப்பா இருக்குதுன்னா கணவன் மனைவி கல்யாணத்துக்கு உதவுனா அவங்க மன வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுதான். ஒருத்தருக்கு வறுமையா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தானம் கொடுத்து செல்வம் கொடுத்து உதவுனா உங்களுக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும். அது மாதிரி நீங்க ஒரு உடல் ரீதியா பாதிச்சிருக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்க மருத்துவத்துக்கு ஆன கட்டணத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கறதுதான். ஒரு மன உளைச்சல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தியானம் பண்றதுக்கான கத்து கொடுக்கறதோ, இல்ல தியான இடத்தை ஒதுக்கி கொடுக்கறதோ, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஆசானா இருந்து நீங்க பண்ணினீங்கன்னா கண்டிப்பா நீங்க மன நிம்மதியும் ஆரோக்கியமும் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கறதுதான். அதனால நீங்க 16 செல்வத்துல எது உங்களுக்கு குறைஞ்சிருக்கோ அதெல்லாம் நீங்க தானமா பண்ணும்போது அந்த செல்வம் உங்களுக்கு திரும்ப நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனாலதான் அட்சய திருவியை உலகம் பிறந்த நாள், புண்ணியம் பிறந்த நாள், புண்ணியத்தை தேடி நீங்க போக தேவையில்லை, புண்ணியம் உங்களை தேடி வர்ற நாள். அப்ப உங்களுக்கு என்ன செல்வம் குறையுதோ அந்த செல்வத்துக்கு நீங்க தானமாவோ தர்மமாவோ நீங்க செய்யும் போது பல மடங்கு உங்களுக்கு அது திரும்ப கிடைக்கிறதா ஐதீகம். அது அனுபவத்திலையும் நம்ம நிறையவே பார்க்கிறோம். அதனால நகை வாங்குறது மட்டும் அல்லாமல் தானம் பண்றது, தர்மம் பண்றது, புண்ணியத்தை தேடிக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். சுக்கரன் பலகீனமா இருக்கிறவங்க துணி வாங்கி தானம் பண்ணலாம். அடிப்படையான வசதி இல்லாதவங்களுக்கு துணியை தானமா கொடுக்கலாம். அதாவது உணவு இருக்க இடம், உடுக்க ஆடை, இது மூணு முக்கியமானது சொல்லுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் உணவு, அந்த உணவை சனீஸ்வரர் பலகீனமா இருந்தா அன்னதானம் பண்ணலாம். அப்புறம் உடுக்க உடை, அந்த உடை சுக்கரன் பலகீனமா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு நீங்க தானமா உடுக்க உடை கொடுக்கலாம். அப்புறம் தங்க இடம், தங்க இடம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு நிலமாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். இப்படி ஏதாவது ஒரு வழியில நீங்க தர்மத்தை நீங்க தேடி போனீங்கன்னா தர்மம் ஒன்றுதாங்க தலைக்கும். மற்றதெல்லாம் சொத்து, மற்றதெல்லாம் வந்து சேர்க்கறதெல்லாம் தலைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால தர்மம் ஒன்றுதான் தலைக்கும். அந்த தர்மத்தை காக்குற நாள் வந்து இந்த அட்சய திருதியை. அதனால தர்மத்தை நீங்க காத்து நெறிமுறையோட வாழும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால இந்த நாளை நீங்க மூதாதையர் வழிபாடு பண்ணலாம், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், நேர்மையா வாழலாம், சிறப்பா வாழலாம், அன்பை கொடுக்கலாம், அன்பை பெறலாம். இதெல்லாம் பண்ணும்போது பல மடங்கா உங்களுக்கு அதை திரும்ப கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால பெற்று சிறப்பா வாழணும்னு 16 செல்வம் உங்களுக்கு கிடைக்கணும்னு எல்லாருக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க, வணக்கம். குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.